கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு உடல் இருக்கிறது, மனம் இருக்கிறது. உடல் என்பதை நாம் பார்க்க முடிகிறது, மனம் என்பது நம் உள் இருக்கிறது, மறைந்து இருக்கிறது, பார்க்க முடியாமல் இருக்கிறது. இதையும் தாண்டி இன்னொன்றும் இருக்கிறது, அது இறைவனோடு இருந்து வருகின்ற ஒன்றாக நம்மிடம் இருக்கிறது, உயிர். இந்த உயிர் எப்பொழுது வருகிறது? அதுதான் பிறப்பு. இந்த உயிர் எப்பொழுது போகிறது? அதுதான் இறப்பு. ஆக மனிதனுக்கு உயிர் இல்லை என்றால் மனமும் இல்லை, உடலும் இல்லை. இந்த உயிர்தான் இறைவன். காரணம், இதுவரைக்கும் இந்த உயிரை கண்டுபிடித்தவர் எவரும் இல்லை. மனம் என்பது மனிதனுக்கு உண்டு, அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நாம் சைக் என்று சொல்கின்றோம். அதிலிருந்துதான் சைக்காலஜி, சைக்கியாட்ரிக் என்ற வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. மனம் என்பதை தாண்டி உடல் என்பதை நாம் பார்க்கின்ற வகையிலே இருக்கின்றது. அதை சோமா என்று சொல்கின்றோம், அதை சோமாட்டிக் என்ற வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. இது ரெண்டு வார்த்தைகளும் கிரேக்க வார்த்தைகள். காரணம், கிரேக்கர்கள்தான் இந்த தத்துவத்தை முதன் முதலாக கண்டுபிடித்தார்கள், மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். எனவே கிரேக்க தத்துவத்தின்படி உடல் மனம் இரண்டும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உயிர் என்பது இரண்டையும் இயக்கக்கூடியதாக இருக்கிறது. உயிர் இல்லை என்று சொன்னால் மனம் உடல் என்பதற்கு அங்கே இடமே இல்லை. இதை எப்படி இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் எவ்வளவு பெரியதாக வெளியிலே இருக்கிறது, அந்த அளவுக்கு ஆழமாக அது வேர் ஒன்று இருக்க வேண்டியது. எனவே அந்த வேர் என்பது மறைந்திருக்கிறது, காண முடியாது. மரம் என்பது பார்க்க முடிகிறது, அது எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது, காய்ந்திருக்கிறது அல்லது தோய்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்றெல்லாம் பார்க்க முடியும். இதையும் தாண்டி அந்த வேருக்கு என்ன தேவை? நீர் தேவை, சத்து தேவை, காற்று தேவை என்பதையெல்லாம் நாம் கண்டு அறிகின்றோம். இதையெல்லாம் கொடுக்கின்றவர்தான் இயற்கையில் இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் என்று சொல்லக்கூடியவர் அடிப்படையாக இருக்கின்றார். எனவே நாம் பார்க்கக்கூடிய வகையிலே மனிதர்கள் என்ற முறையிலே தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் இறைவன் அதையும் தாண்டி மறைந்து இருக்கின்றார். எனவே தான் இறைவனுக்கு பெயர் கடவுள். அனைத்தையும் கடந்து இருக்கின்றவர். ஆனால் எங்கே இருக்கின்றார்? உள்ளே இருக்கின்றார். எனவே தான் கடந்து உள் இருக்கின்றவர் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். இன்றைக்கு நற்செய்தியிலே பாருங்கள், ஆண்டவர் ஒரு முடக்குவாத உற்ற ஒரு மனிதனை குணப்படுத்துகின்றார். அந்த மனிதனை எப்படி குணப்படுத்துகிறார் பாருங்கள். மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கின்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னதும் அவன் குணமாகிவிட்டான். ஆனால் பல பேர் நலமில்லாமல் போய்விட்டார்கள், நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு என்ன, மன அளவிலே அவர்கள் மிகவும் சஞ்சலம் அடைகின்றார்கள். இவர் யார்? பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் தேவ தூஷணம் பேசுகின்றார், இறைவனுக்கு எதிராக பேசுகின்றார் என்று பல பேர் அவர் மேல் இடறலாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லாம் கடவுளை யார் என்று புரிந்து கொள்ளாத நிலையில் இருந்ததனால் இந்த ஒரு நிகழ்வையும் புனிதத்தையும் இந்த மேலான புதுமையையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே என்று நாம் பார்த்தோம் என்றால், ஒரு மருத்துவரிடம் செல்கின்றோம், அவர் உடலுக்கு மருந்து கொடுக்கின்றார், மனதிற்கு மருந்து கொடுக்கின்றார். ஒரு உளவியல் மருத்துவரிடம் செல்கின்றோம், அவர் நம்முடைய மனதுக்கு மருந்து கொடுக்கின்றார், உடலுக்கு மருந்து கொடுக்கின்றார். இவ்வாறு இரண்டையும் தனித்தனியாக பிரித்து நாம் கொள்ளலாம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அவர் நமக்கு புதுமை செய்கின்றார், அருள் புரிகின்றார். எனவே ஒரு மருத்துவரை சந்திப்பதற்கும் இறைவனை சந்திப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பல இடங்களிலே மக்கள் உடல் நலம் வேண்டி பல திருத்தலத்திற்கு செல்கிறார்கள், இறை வேண்டல் புரிகிறார்கள், நேர்ச்சி கடன் செய்கிறார்கள், வேண்டிக் கொள்கிறார்கள். ஏன்?
அவருடைய உடல் நோய் மட்டுமல்ல, அவருடைய உள்ள நோயும் நீங்க வேண்டும், அவர்கள் முழுமையாக குணம் பெற வேண்டும் என்பதற்காக. எனவே இறைவனை சந்திப்பது என்பது ஒரு மருத்துவரை சந்திப்பதை விட மேலான ஒன்று. காரணம், மருத்துவர் நம்முடைய உடலுக்கு நலன் கொடுக்கின்ற மருந்து கொடுக்கின்றார், ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தையும் அதையும் தாண்டிய வகையிலே நமக்கு உயிர் கொடுத்து நமக்கு குணம் என்னும் அருளை ஆசிரை கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு அருள் பெற்ற ஆளாகத்தான் இன்றைக்கு வருகின்ற இந்த நோயாளி இருக்கின்றான். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று முதல் நிலையாக அவருடைய மனத்தை, அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய தேவையான அந்த அருள் நிலை அவருக்கு முதலிலே கிடைக்கின்றது. அடுத்த நிலையில்தான் பாருங்கள், எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ. இப்பொழுது முடக்குவாதமுற்ற மனிதன் எழுகின்றான், நிற்கின்றான், கட்டிலை தூக்கி கொண்டு அவன் நடக்கின்றான். எனவே இந்த உடல் சார்ந்த நோய் என்பது இங்கே நீங்குகிறது. அவன் முழுமையாக உடல் மனம் இரண்டையும் இணைந்த வகையிலே அவர் முழுமையான குணம் பெற்ற நலம் பெற்ற மனிதனாக வீட்டுக்கு போகின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் அண்டி வருவது என்பது இதற்காகத்தான். உடல் நோய் மட்டுமல்ல, மனநோயும் ஆண்டவர் மாற்றுகின்றார், குணமாக்குகின்றார். முழுமையான மனிதனாக நாம் வீடு திரும்புகின்றோம் என்ற ஒரு அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே நாம் இறைவனிடம் வருகின்றோம். எனவே தான் ஒவ்வொரு அருட்சாதனமும் ஆண்டவரை அனுபவிக்கின்ற, சந்திக்கின்ற, பெற்றுக்கொள்கின்ற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். திருப்பலி நற்கருணையிலே நாம் யாரை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவரை பெற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய உடல் மனம் இரண்டையும் வாழ்விக்கின்ற அந்த உயிரான உயிர்த்த கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்கின்றோமே, இதைவிட மேலான ஒன்று நமக்கு இருக்கவே முடியாது. அந்த வகையிலே ஒவ்வொரு அருட்சாதனமும் இறைவனை சந்திக்கின்ற ஒரு வழியாக, ஒரு வாய்க்காலாக, ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்தோம் என்று சொன்னால், இந்த மனிதன் எந்த அளவுக்கு இறை அனுபவத்தை பெற்றானோ அதைவிட அதிகமாக நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். எனவே ஒவ்வொரு முறையும் இறைவனை சந்திக்கின்ற அனுபவம் பெற, குறிப்பாக இந்த திருப்பலியிலே இறைவனை பெற்று மகிழ்வுடன் வீடு திரும்ப ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். ஆமென்.